எனக்கன்பானவர்களே, சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சொல்லிட்டு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருப்பாரா? கூப்பிட்றவங்களுக்கு இருப்பார், ஆனால் நம்ம சமீபமாக ஆண்டவர் இருக்கணும். நம்ம ஜபத்துக்கு பதில் தரணும்னா உண்மை, ஜபத்தில் உண்மை இருக்கணும். ஏனோ தானோன்னு ஜபிக்கக்கூடாது. உண்மையான ஜபத்துக்கு தான் ஆண்டவர் சமீபமாக பதில் கொடுப்பார், ஜபத்துக்கு பதிலை தருவார், சமீபமாக இருப்பார். உங்கள் ஜபம் உடனே கேட்கப்படணுமா? உண்மையாய் ஜபிக்கணும். உண்மையான ஜபம் இருக்கா? ட்ரூத்ஃபுல் ப்ரேயர். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த உண்மையான ஜெபத்தை தான் இயேசு பார்ப்பார். சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த சகைவு பாருங்களேன், உண்மையாக அவர் பார்க்குறாரு. இயேசு வீட்டுக்கு போகிறாரு, ஒரு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றிருப்பேன், நாளத்தினையாக திருப்பி தரேன், என் ஆஸ்தின் பாதியை கொடுக்கு. உண்மையாக பேசுகிறார், ஏமாத்தினதை உண்மையாக சொல்கிறாரு. பாருங்கள் கானானிய ஸ்திரியை பாருங்கள், இயேசுட்ட ஜெபிக்கிறா, ஆமாம் ஆண்டவரே நான் நாய் தான், நான் புறஜாதி தான். உண்மையாக பேசுகிறான், ட்ரூத்ஃபுல்லாக பேசணும். நம்மளை நடித்து நம்மளை பெரிய ஆள் மாதிரி தேவ சமூகத்தில் காட்டாதீங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருப்பார். ஆண்டவ சமூகத்தில் நடிக்கக்கூடாது, ஆண்டவ சமூகத்தில் நம்மளை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கூடாது. உண்மையாக ஜெபிக்கணும், ட்ரூத்ஃபுல் ப்ரேயர் கர்த்தர் நமக்கு கேட்பார், இல்லைன்னா மாறிடும். தகப்பனே, எங்கள் ஜபம் உண்மையுள்ள ஜபமாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சமூகத்தில் நடித்து ஜபிக்கிற ஜபம் வேணாம் சுவாமி, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் பெரியாளுன்னு சொல்லிக்கொள்ள அல்லப்பா. அந்த உண்மையற்ற ஜபத்தை மாற ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.